ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காரப்பொரி எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இதை மசாலா பொரினும் சொல்லுவாங்க, வறுத்த பொரினும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா கார்லிக் வந்து ஒரு 10-12 போல் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சீட்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி வந்து நான் யூஸ் பண்ணுற சில்லி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறனால நான் ஒரே ஒரு சில்லி மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களோட ஸ்பைஸ் லெவல் பொறுத்து நீங்கள் சில்லி எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரி வந்து 3 கப்பு போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2-3 மினிட்ஸ் போல் அந்த ஆயிலும் இதுவும் எல்லாம் பொரியோட மிக்ஸ் ஆகி அந்த பொரியோட கலர் வந்து மாறுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக வந்து பொடி கொஞ்சம் சூடாகணும். அப்போ வந்து இன்னும் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் பிகினிங்லேயே ஆட் பண்ணாதீங்க, அது ரொம்ப காரம், நமக்கு நின்று வறுக்க முடியாது. ஸோ கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், தும்பல் வராமல் தப்பிச்சிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான காரப்பொடி ரெடி. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.